வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் கலைச்செல்வி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே டாக்டர் கிட்ட அதிகப்படியாக பேஷண்ட்ஸ் போகக்கூடிய ஒரு காரணம் என்னவா இருக்குன்னா ஃபீவருக்காக போவாங்க. அதை தாண்டி வந்துட்டு வலி இருக்கு, நமக்கு ரொம்ப பெயின் இருக்கு, தாங்க முடியாத வலிகள் இருக்குன்னா தான் போவாங்க. அந்த தாங்க முடியாத வலிகள்னு சொல்லும் போதே பெரியவங்களேருந்து சின்ன பசங்களுக்கு கூட இப்போ அதிகப்படியாக வரக்கூடியது மூட்டு வலியாக தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வலி மாத்திரை போடுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு பெயின் பாம் தடவுவாங்க, என்னதான் பண்ணியும் நமக்கு வலி குறையவே மாட்டேங்குது, ரெக்கரண்டாக வலி இருந்துட்டே இருக்குன்றப்போ டாக்டர் வந்து அனுப்புவாங்க. அந்த வலி அப்படின்னு சொல்லும் போது மூட்டு வலிக்கு வந்துட்டு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வரைக்கும் ட்ரை பண்ண பிறகு கூட செட் ஆகலன்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அணுகுவாங்க மேம். ஸோ சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூட்டு வலிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் தரலாம்? சித்த மருத்துவத்தில் மூட்டு வலி என்பது கீழ்வாயு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கீழ்வாயுன்றது வந்து பல விதமாக உண்டாகுது. வாதம் பித்தம் கபம்ன்ற மூணு நாடி வகைகளில் வாத நாடி வந்து அதிகமான போது கீழ்வாயு ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அது சின்ன குழந்தை பெரியவங்கிலிருந்து சின்ன குழந்தை வரைக்கும் வருது. அது வாதம் சம்மந்தப்பட்ட உணவு வகைகள் அதிகமாக சாப்பிட்றதால ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் வாதத்தோட பித்தம்ன்றது வந்து சமனமாக இருந்து கப நாடி வந்து அதிகமாக சேரும் பொழுது வாத ஐயம்னு சொல்லுவாங்க. அதை வாத ஐய நாடி அதிகமாகும் பொழுது கால் வலி எல்லா சந்துக்களிலும் மூட்டுகளிலுமே வலி வருது. அப்படி இருக்கிறது மெயினாக வந்து லேடிஸ்க்கு அவங்களுடைய மெனோபாஸ் ஸ்டேஜ், அதாவது பீரியட்ஸ் நிற்க போதுன்ற ஸ்டேஜில் அந்த வலிகள் ஜாஸ்தியாக தெரியும். அது ஹார்மோன்ஸ் குறைபாடால், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஹிஸ்ட்ரோஜன் ரெண்டும் வந்து குறையிறதால அந்த பெயின் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது அந்த வரும்பொழுது என்னென்னா பீரியட்ஸ் வந்து இந்த விட்டு விட்டு வருது, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை வருது, 3 மாதத்துக்கு ஒரு முறை வருதுன்னும் போது அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். அப்போ மூட்டுக்களில் வந்து தேய்மானம் அதிகமாகும். மூட்டுக்கள் தேய்மானம்ன்றது வந்து எப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டும் குறைபாடால் மூட்டில் வந்து மைனூட்டாக ஹோல்ஸ் விட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது மூட்டு தேய்மானம் ஜாஸ்தியாகுது. ரெண்டு மூட்டுக்கிடையில் கால் மூட்டுக்கிடையில் மெயினாக வந்து மேஜர் ஜாயின்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த கால் மூட்டுக்கிடையில் இது சினோவியல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு திரவம் வந்து நமக்கு சுரந்தால் தான் கால் நல்லபடியாக நடக்க முடியும், இல்லை வலி இல்லாமல் இருக்கும். இந்த மெனோபாஸ் ஸ்டேஜ் வரும்பொழுது அந்த சினோவியல் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் லேடிஸ்க்கு. அப்போது வந்து அந்த சினோவியல் ஃப்ளூயிட்காரன் கம்மியாகிறதால மூட்டு தேய்மானம் அதிகமாகி ஒரு சத்தத்தோட கழுக்கழுக்குன்ற ஒரு சவுண்டோடும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அதையும். கால்சியம் குறைபாடால் வர்றது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இந்த மூட்டு வலி வந்து மூட்டு தேய்மானத்தால் வர்ற மூட்டு வலியில் வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். காலை வந்து நீட்டி மடக்க முடியாமல் நடக்க முடியாமல் போகும். க்ரானிக்காக அதுக்கு முதலே ட்ரீட்மெண்ட் எடுத்து சித்த மருத்துவத்தில் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல மருந்துகள் அது கொடுக்குறாங்க. ஆர்ஜிஆர் மருத்துவமனை என்பது ஒரு 4 தலைமுறைகளுக்கு மேலாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். எல்லா வகையான வியாதிகளுக்கும் கொடுக்குறோம். இதில் எஸ்பெஷலி ஃபார் இந்த ஜாயின்ட்ஸ் பெயின் அண்ட் ஆர்சியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்டு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மூணுத்துக்குமே நல்லபடியாக மருந்து கொடுத்து நல்ல குணங்கள் கிடச்சி நல்லபடியாக பேஷண்ட்ஸ் திரும்பி போகிறாங்க. அவங்களும் பல பேர்கிட்ட சொல்லி திரும்பி வர்றதும் இருக்குது. ரெப்புடேஷன்ஸ் நிறைய இருக்குது எங்களுக்கு கேஸு. அது இல்லாமல் 4 தலைமுறைகளாக நம்மளோட சொந்த மருத்துவம், அதாவது அவங்களுடைய மூலிகை பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தால் அதை சரியாக நல்லா க்யூர் பண்ணுறாங்க. இதுக்கு இடையில் இந்த கால் வலின்றது வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் போனோம்னா என்ன ஆகுன்றது ஒரு க்வெஸ்சன் மார்க்கு. ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கும் பொழுது 2 ஜாயின்ட்ஸுமே வந்து தேய்ஞ்சி முட்டி வளைய ஆரம்பிக்கும். வளைய ஆரம்பிக்கும் பொழுது சரியாக நடக்க முடியாது, பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். அது பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறதால இதனோட சேர்ந்து உடல் எப்போவுமே வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் குறையும் பொழுது மெனோபாஸ் ஸ்டேஜில் லேடிஸ்க்கு வெயிட் அதிகமாக ஆரம்பிக்கும், ஒபிசிட்டி. அந்த ஒபிசிட்டின் காரணத்தால் என்ன பண்ணும், பாடி வந்து வெயிட் தாங்க முடியாமல் முட்டி வளைய ஆரம்பிக்கும். முட்டி வளையும் பொழுது அது என்ன ஆகும்னா வலி ஜாஸ்தியாகி நம்ம சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரைக்கும் போயிடும். அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் க்யூர் பண்ணிக்கணும். நம்ம காலைன்னா ஸ்டார்டிங்கில் பெயின் கொஞ்சம் இருக்கும் பொழுதே வந்து அந்த நம்ம மருத்துவங்கள் எடுத்துக்கிறோம். அந்த மூலிகை மருத்துவங்கள் தான் மருத்துவ முறை தான் கொடுக்குறோம். எந்த கடினமான மருந்துகளும் அங்கே கொடுக்கறதில்ல. மூலிகை மருந்துகள்னு சொல்லும் பொழுது மெயினாக வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன கால்சியம் சார்ந்த முறைகள், அப்புறம் நீர்க்கட்டு மலக்கட்டு இது ரெண்டும் வந்து மெயினாக வந்து அதுக்கு காரணமாகுது. நீர்க்கட்டுன்றது யூரின் சரியாக போகாமல் அல்புமின் அண்ட் சுகர் ரெண்டுமே நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதுக்கிடையில் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னு வரும்பொழுது பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம சரியாக இருக்கா நோட் பண்ணணும். எப்போவுமே 40 இயர்ஸ்க்கு அண்ட் அபவ் வந்து ப்ரெஷர் வந்து நார்மலாக கூட ஆரம்பிக்கும்.
அதில் உப்பு சார்ந்த உணவுகளை குறைக்கணும். உணவு முறைகளின் போது உப்பு கம்மியாக சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக ப்ரெஷர் குறையும். சில யோகாசன பயிற்சிகள், நடைப்பயிற்சிகள் இதெல்லாம் மேற்கொண்டோம்னா அந்த வலி குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கு மெயினாக வந்து நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனையில் நல்ல மருந்துகள் கொடுக்குறாங்க. ஒபிசிட்டி குறைச்சி வர்மா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம் நாங்கள். வர்மா ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து மூலிகை ஆயில்களில் வந்து நல்ல லேசாக சூடு பண்ணி தேய்த்து கிழி ஒற்றிடம்னு சொல்லுவோம், அதாவது பச்சலை ஒற்றிடம். அது முக்கியமாக வந்து அதில் எருக்கலை, தழுதாழை, நொச்சி இந்த மாதிரி பச்சலைகள்லாம் சேர்ந்து நம்ம அது ஒற்றிடம் கொடுக்கும் பொழுது நல்ல குணம் கிடைக்குது, நல்ல ரிலீஃப் ஆகி பேஷண்ட்ஸ் போகிறாங்க. அது இல்லாமல் அந்த ஒபிசிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அதில் அதுக்கும் தனியாக சிறப்பு மருத்துவம் அங்கே ஆர்ஜிஆரில் கொடுக்குறோம் நம்ம மருத்துவமனையில். ஒபிசிட்டி குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வலி குறையுது, வீக்கம் குறையுது, அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ் குறையுது. அது மெயினாக வந்து இது ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது மலமும் நீரும் சரியாக கழியறதுக்கு முதல்ல மருந்து கொடுத்துருவோம். இந்த எந்த நோயாக இருந்தாலும் வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு முதல்ல மருந்து கொடுக்கணும். அது வந்து லாக்ஸேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அது லாக்ஸேட்டிவ்லையும் சரியாக வரலன்னு அப்படின் போது பர்கேட்டிவ் நீர்மலம் போக்கின்னு ஒரு மருந்து இருக்குது. அந்த நீர்மலம் போக்கி வந்து ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மருந்துகள் கொடுக்க மூலிகை மருந்துகள் உள்ளுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம்னா நல்ல கம்ப்ளீட் க்யூர் கிடைக்கிது. நல்லாவும் பேஷண்ட்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு போகிறாங்க. இந்த உணவு முறைகள் எடுத்துக்கும் பொழுது நம்ம வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த நவதானியங்கள், புதினா, கொத்தமல்லி, கொள்ளு இந்த மாதிரி நிறைய உணவு முறைகளில் பழக்கம் மாற்று ஏற்பாடு பண்ணோம்னா அது நல்ல ட்ரீட்மெண்ட் க்யூர் ஆகுது. காலும் நல்லா வந்து நடக்க முடியும், ஒபிசிட்டியும் நல்லா குறையும். இதுதான் வந்து வாதத்தினுடைய முக்கியமான குறிகள். அதில் வந்து வாதம் சித்த மருத்துவத்தில் வாதம்னு எடுக்கும் பொழுது வாதம் அது வந்து 10 வகையாக சொல்கிறோம். வலி, அழல், ஐயம், வலி, அழல், அழல், ஐயம் அப்படின்ற ஒரு ரெண்டு சேர்ந்து ரெண்டு குற்றங்கள் சேர்ந்து குற்றங்கள்னு போது நாடி வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி உண்டு. அதில் வந்து இப்போ வாதம் பித்தமும் சரியான அளவு மாத்திரை அளவு, வாதம் வந்து ஒரு மாத்திரை, பித்தம் வந்து அரை மாத்திரை, கபம் வந்து கால் மாத்திரை அளவு இருக்கணும் நம்ம உடம்பில். அது மூணுமே வந்து கூடனா குறையினாலும் நோய் வரும். அந்த டைமில் வந்து வாத நோய் வாதம் வந்து ஒரு மாத்திரைக்கு மிகுந்து போச்சுன்னா வாத நோய், அதாவது கால் வலி, முட்டு வலி, எல்லா ஜாயின்ஸும் பெயின் வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடிகள் வந்து சரியான அளவு கொண்டு வர்றதுக்கு நம்ம மூலிகை மருத்துவமும் சரி, உணவு பழக்க வழக்கங்களும் சரி நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும். இந்த 10 நாடியிலே வந்து 9 வந்து குற்றங்களோட அளவாக வரும். 10வது வலி அதாவது வாத நோய் வந்து கீழ்வாயம் வந்து முக்குற்ற நோயின்னு சொல்லுவோம். முக்குற்றம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாதம், பித்தம், கபம் மூன்றுமே சேர்ந்து அது மூன்றுமே அதிகம் தன்னளவுலேருந்து மிகும் போது மூன்றுடைய குறிகுணங்களும் வாத நோயின்றதை எடுத்து வாத உடம்பு வாத நோய் அப்படின்னு சொன்னாலே கருப்பு நிறம், மலம் வந்து நல்லா கருத்து போய் ரொம்ப தேஞ்சு போய் அந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரையாக வரும். பித்த நோயின்னு சொல்லும்போது மஞ்சளும் வெள்ளையுமாக சேர்ந்து கொஞ்சம் கலங்களாக போகும். இதெல்லாம் வந்து நாடிப்பரிசம், நா நிறம், விழிமொழி, மலம், மூத்திரம் இவை மருத்துவர் ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் வகை தேர்வில் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம் வியாதியை. அந்த நாடிப்பரிசம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாடியை முதல்ல வந்து நாடியை பார்க்கணும். அடுத்து ஸ்பரிசம்னு தொட்டு பார்க்கும் பொழுது நம்ம நோயாளியை உடல் நம்ம தொட்டு பார்க்குறோம்னா அதில் வந்து வாத நோய்க்குள்ள ஸ்பரிசம் எப்படி இருக்கும்னா உடல் வந்து சூடாகவும் வெப்பத்தை வந்து அதிகமான வெப்பமாகவும் ட்ரைனஸ்ஸாகவும் அதிகமாக இருக்கும் வாதத்தில். பித்தத்தில் வந்து மஞ்சள் கலராக இருக்கும், அது இல்லாமல் சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கபநாடின்னு சொல்லும்பொழுது கபநோய் இவர் வந்து கபநோயாளி அப்படின்னு சொல்லும்பொழுது கபநாடி உடையவர் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப குளிர்ச்சி உடையதாகவும் எல்லா ஜாயின்ஸையும் பெயின் ஜாஸ்தியாகவும் இருக்கும். இதுதான் வந்து கபநாடிக்குள்ளேயே குறிகுணம். இந்த மூணும் சேர்ந்து வரும்பொழுது முக்குற்ற நோயின்னு சொல்லுவோம். அந்த முக்குற்ற வாத நோயில் வந்து இந்த மூணு குறிகளும் கலந்துருக்கும். இது வந்து 10 வகையாக பிரிக்கிறோம் இந்த கீழ்வாயுவை. இந்த கீழ்வாயுன்றது வந்து என்ன வருதுன்னு சொன்னால் வலி மிகுந்து ஐயம் குறைந்து, வலியும் ஐயமும் மிகுந்து வாதமும் வீக்கமும் அதிகமாகி பூட்டுக்கள் தோறும் அப்படியே முடங்குற மாதிரி வலி வந்து அதுக்கப்புறம் எல்லா ஜாயின்ஸ்லேயும் சந்துக்கள்லேயும் வலி உண்டாகும். இதுதான் வந்து கீழ்வாயினுடைய நேச்சர். இதை நம்ம நல்லபடியாக வந்து உணவு பழக்க வழக்கங்கள், எக்ஸசைஸ் ப்ளஸ் மருந்துகள், மூலிகை மருத்துவம் இதை மேற்கொள்ளும் பொழுது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுது. உங்களோட ஃபர்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன மேடம்? தர்மபுரி மேடம். தர்மபுரியிலேருந்து கால் பண்ணுறீங்களாம்மா, உங்களோட பெயர் என்ன? சரியாக கேட்கல. பூங்குடி மேடம். ஓகே பூங்குடி, கொஞ்சம் சத்தமாக பேசலாமா? இது யாருக்கான கேள்வி?
எனக்கு தான் மேடம். உங்க வயசுமா? வயசு 45 மேடம். ஓகே. உங்களோட கேள்வி என்ன? வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சொன்னாங்க மேடம். ஓகே. 3 வருஷமா நடக்க முடியாம கால் ஃபுல்லா அப்படியே நடக்கவே முடியல மேடம். ஃபுல்லா கால் சொன்ன மாதிரியே மேடம் வளைஞ்சிட்டு இருக்கு. நடக்க முடியல மேடம். ஃபுல்லா முதுகெலும்புல இருந்து கையில இருந்து ஃபுல்லா வலி மேடம். ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டரும் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? என்ன பேருமா உங்களுக்கு? எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் மேடம், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் னு சொன்னாங்க. சரி சரி. ரூமட்டாய்டு ஃபுல்லா முதுகெலும்புல இருந்து கை ஃபுல்லா ஜாயிண்ட் கை முதுகெலும்பு சரிமா. நீங்க ஆர் ஏ ஃபேக்டர் பாசிட்டிவ்னு உங்களுக்கு ப்ளட் ரிசல்ட் வந்திருக்கா? ஆ ஆமா மேடம், வந்திருக்கு மேடம். எத்தனை வருஷமா இருக்குமா இந்த வலி? எனக்கு இப்போ இத கண்டுபிடிச்சு 3 வருஷம் தான் மேடம். அது அதுக்கு முன்னாடி இந்த பெயின் இருந்தது மேடம். சரி. நான் அதுலயே தெரியாம வேற செஞ்சிட்டே இருந்துட்டேன் மேடம். சரி. இதுக்கு என்ன ட்ரீட்மென்ட், மருந்து எல்லாம் என்ன எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? ஆ மாத்திரை தான் மேடம். ஒரு மாத்திரை தான் ஒரு 2-3 போடுறா மேடம். ஆனா அது கியூர் ஆக மாட்டேங்குது மேடம். சித்த மருத்துவம் ஏதாவது ஆயுர்வேத மருத்துவம் எதுவும் எடுத்திருக்கீங்களா? சித்த மருத்துவம் வந்து அதுக்கு முன்னாடி போனப்போ சாப்பிட்ட மேடம், அது கேட்கலன்னு விட்டுட்டேன். சரி. இப்போ நீங்க வந்து பிரஷர் அண்ட் சுகரும் நார்மலா இருக்காமா உங்களுக்கு? இல்லை மேடம். பிரஷர் பிபியும் சுகரும் நார்மலா இருக்கா? ஆ நார்மலா இருக்கு மேடம். நார்மலா இருக்கு. சரி. மென்சஸ் எப்படிமா இருக்கு? அது நார்மலா தான் மேடம். நார்மலா இருக்கு. எத்தனை குழந்தைங்க? 2 பொண்ணுங்க மேடம். சரி, பரவாயில்ல. இப்போ நீங்க வந்து உங்க ஊர்லயே உங்க அருகாமையிலே ஆர்ஜேஆர் நம்ம மருத்துவமனை இருக்குமா, அதுல வந்து நீங்க அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு மிக சிறப்பான மருந்துகள், மூலிகை மருந்துகளே கொடுக்குறோம். நீங்க டைமிங் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, அங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போதைக்கு போக முடியல அப்படின்னா வீட்லயே சில எளிய மருத்துவங்களை மேற்கொள்ளலாம். நீங்க கஷாயம் எல்லாம் வச்சு குடிக்கிற பழக்கம் உண்டா? குடிச்சிருக்கோம். என்ன போட்டு குடிக்கிறீங்கம்மா இப்போ? கஷாயத்தை தான் என்ன யூஸ் பண்றீங்க? அணுகி நல்ல மருத்துவர்கள், நம்ம மருத்துவர்கள் சிறப்பான மருத்துவர்கள்லாம் இருக்காங்க, அங்க மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. அங்கேயே வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். மூலிகை மருந்துகள்லாம் கொடுக்கறாங்க. இப்ப நான் சொல்றத கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? இந்த சின்ன கஷாய முறைகள் சொல்றேன். ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்கம்மா. மிளகு, குறுமிளகு தெரியும்ல, கருமிளகு, அதை எடுத்து ஓமம் ஒரு 5 கிராம் ஓமம் எடுத்துக்கோங்க. ஆமா, ஓமம், மிளகு, மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். ஆமா, அதை போட்டு ஒரு பட்டை, ஒரு சின்ன பட்டை, லவங்கப்பட்டை தெரியும்ல, அதை போட்டு நல்லா இடிச்சு போட்டு ஒரு 200 ml வாட்டர், அதாவது 200 ml தண்ணீர் கலந்து அதை ஒரு 5 நிமிஷம் சிம்ல வச்சு கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு வடிகட்டி அதை வந்து காலையில வெறும் வயிற்றுல குடிங்க, நைட்ல படுக்கும் போதும் குடிங்க. இந்த குளிர்ச்சியான ஆகாரங்களை தவிர்த்துருங்க. இந்த தயிர், புளிச்ச தயிர், மீன், இந்த மாதிரி நான்வெஜ்ஜை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து புரோட்டீனும் அயனும், அயன் ஹீமோக்ளோபின் எவ்வளோமா இருக்கு உங்களுக்கு? ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்கு? 10.2 மேடம். அனிமிக்கா இருக்கீங்க. ரத்த இரும்பு சத்து மிகுந்த சாப்பாடு, உணவு வகைகள் சேர்த்துக்கணும். நீங்க நல்ல கருவேப்பிலை துவையல், இந்த கொள்ளு துவையல், இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு அந்த வலி குறைய ஆரம்பிக்கும். அது இல்லாம பிரண்டை கிடைக்குமா உங்களுக்கு அங்க வீட்டுக்கிட்ட? பிரண்டை வந்து வாரத்துல ஒரு நாள் துவையலோ இல்ல பொடியோ செய்து சாப்பிடுங்க. இந்த காலுக்கு வந்து சாதாரணமா ஒரு இது தேங்காய் எண்ணெய் எடுத்து கொஞ்சம் கற்பூரம் போட்டு கலந்து அதை லேசா சூடு பண்ணி கால் முட்டு கை முட்டில் தடவிடுங்க. தடவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெந்நீர் உத்தரம் கொடுத்துருங்க. இது போதும், இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் போதும். நீங்க பக்கத்துல இருக்க ஆர்ஜேஆர் மருத்துவமனை அணுகி அங்க மருந்து வாங்கி சாப்பிடுங்கம்மா, கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன? வணக்கம் மேடம், என் பேர் புவனேஸ்வரி. எங்க இருந்து கால் பண்ணீங்க புவனேஸ்வரி?
கடலூர் மேடம். ஓகே ஃபைன் மா. இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? 25 மேடம். ஓகே மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க மா? வெள்ளை இருக்கு மேடம், ஸ்கின்ல ஒயிட் ஒயிட்டா இருக்கும் இல்லைங்களா, ஒயிட் பேட்சஸ் மாதிரி. சரிமா, அத பத்தி கேக்கணும். ஆல்ரெடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால பாண்டிச்சல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க மேடம். சரிமா, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை எல்லாம் சரியாக ஆரம்பிச்சுச்சு. ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவம் தான் எடுத்தேன்னு சொன்னாங்க. சரிமா, அத பார்த்து எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா காதுக்கு பின்னாடி விரலுக்கு நடுவுல இந்த மாதிரிலாம் ரவுண்ட் ரவுண்டா வெள்ளை வெள்ளையா இருக்கு. சரிமா, அதுதான் மேடம் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பின் வச்சு குத்தணும்னா உணர்ச்சி இல்ல. சரி சரி, அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக தான் மேடம் கேட்கலாம். ஆமா, இது வெண்படை லியூகோடர்மான்னு சொல்லுவாங்க இது பேரு. இது வந்து நம்ம உடம்புல சத்து வந்து குறைபாடால, அதாவது இரும்பு சத்து, தாமிர சத்து, அதாவது காப்பர் டெஃபிஷியன்சி அனீமியான்னு சொல்லுவோம் அதை இங்கிலீஷில், காப்பர் டெஃபிஷியன்சி அனீமியா. இந்த இந்த முறைக்கு இந்த ஆர்ஜிஆர் மருத்துவ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல மருந்துகள் கொடுக்குறாங்க. அதை முதல்ல அணுகி வாங்கி சாப்பிடுங்க, உள்ளுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு இடையில உங்களுக்கு அந்த அந்த படை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆகிருக்குமா? வெண்படை இப்போ ஒரு 3 மந்த்ஸ் தான் மேடம் வந்திருக்கோம். 3 மந்த்ஸ். சரி சரி சரி. நீங்க கடல் ஓரம் பக்கத்துல இருக்கீங்களா? இல்ல மேடம், கொஞ்சம் சென்டர்ல தான் இருக்கோம். சென்டர்ல தான் இருக்கீங்க. சரி பரவாயில்ல. நீங்க வீட்லயே சில உணவு மருத்துவ முறைகள் எல்லாம் கொஞ்சம் மாத்தி சாப்பிட பாருங்கம்மா. எல்லா கீரை வகைகளும் சேர்த்துக்கணும். முதல்ல இந்த மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கனி கீரையில வந்து செம்பு சத்து அதிகமா இருக்குது. செம்பு சத்து உள்ள மூலிகைன்னு சொல்லும் போது கோவைக்காய் முதல் வந்து முதலிடம் பிடிக்கிறது வந்து கோவைக்காய் தான். கோவைக்காய் சாப்பிடுற பழக்கம் உண்டாமா? அது ரெகுலரா எடுங்க. இந்த உணவு முறைகள்ல வந்து நீங்க சிவப்பு நிறமுடைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லாம் எடுத்துக்கணும். ஆப்பிள், இது வந்து தக்காளி, இந்த மாதிரி இது மாதுளம்பழம், இதெல்லாம் நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்கு வரும் அந்த நோய். அது இல்லாம நம்ம வந்து மேலுக்கு உள்ளுக்கு சாப்பிடுற மருந்து கை மருத்துவமா நீங்க இப்போதைக்கு வேணும்னா இந்த கருஞ்சீரகம் தெரியுமாமா? கருஞ்சீரகம் மேடம், இந்த கருஞ்சீரகத்தை வறுத்து நல்லா பொடி பண்ணி 1/2 டீஸ்பூன் டெய்லி எம்டி ஸ்டமக்கில் வெந்நீரில் குடிங்க. அதுக்கு அதுவும் இல்லாமல் பக்கத்தில் நாட்டு மருந்து கடையில் பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர் விற்பாங்க. அந்த பரங்கிப்பட்டைன்றது ஒரு கிழங்கு, அதை வந்து வாங்கி சுத்தம் பண்ணி லேசாக காய வச்சு இடித்து தூளாக்கிட்டு அதை நல்லா ஜலிச்சு 1/2 டீஸ்பூன் டெய்லி சாப்பாட்டுக்கு பிறகு வெந்நீர் அல்லது பால் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குமா? நல்ல மருந்து, நல்ல கம்ப்ளீட்டாக அது கியூர் ஆகணும்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி நீங்கள் மருந்து வாங்கி சாப்பிடுங்க. மருத்துவ நல்ல ஒரு குணம் கொடுக்கக்கூடிய பர்மனெண்ட்டாக ரிலீஃப் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அங்கே கொடுப்பாங்கம்மா, டாக்டர் அணுகி கேளுங்க. நேர் கால் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு 55 வயது ஆகுது, அதே போல் தலை பாரம் அதிகமாக இருக்குது, சைனஸ் இருக்குது, காலும் கொஞ்சம் கொடாயிர மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான பதிலை சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்கள் சைனசைட்டிஸ்க்கு உள்ள எக்ஸ்ரே ஏதாவது எடுத்திருக்கீங்களாம்மா? அவங்களை இணைப்பில் இல்லை மேம், உங்களுக்கு ஜென்ரலான நீங்கள் பதில் கொடுக்கணும் சொல்லிடலாம். சரி, அவங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ்ன் போது மூக்கடைப்பு, மூக்கு தும்மல், அடுக்கு தும்மல், தலைவலி, தலைபாரம், நீரேற்றம் இதெல்லாம் இருக்கும் மேடம். அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு சும்மா சில கை மருத்துவமாக செய்யலாம். அதுக்கு தேவையான மருந்துகளும் இருக்குது. இந்த கை மருத்துவம் போது ஆவி பிடித்தல் மெயினாக வந்து வேது பிடித்தல் தான் மெயினாக நாங்கள் சொல்கிறோம். அதுக்கப்புறம் உள்ள மருந்துகள் சாப்பிடுறதும் இந்த தலையில் இருக்கிற நீரேற்றங்களை வந்து அதை வெளியேறுத்தி அந்த இன்ஃபெக்ஷன்லாம் வெளியே அனுப்புறதுக்கு உள்ள மருந்துகள் இருக்குது. இந்த ஆவி பிடித்தலின் போது நொச்சி இலை, தழுதாழ இலை அப்படின்ற ஒரு 2 இலைகள் இருக்குது. அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஆவி பிடித்தோம்னா அந்த மூக்கடைப்பு நல்லா நீங்கிடும். அது இல்லாமல் நேசல் பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. நேசல் பாலிப்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி தலைவலி, நீரேற்றம் இதெல்லாம் இருக்கும். பாலிப்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு நசியம் அப்படின்ற ஒரு சிகிச்சை மூலமாக சரி பண்ணுறோம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நசியம்ன்ற சிகிச்சை சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் பல பேர் குணமடைஞ்சு நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி போகிறாங்க. அது இல்லாமல் உள் மருத்துவமும் சைனஸ்குள்ள மருத்துவங்கள் ஒரு 2 அல்லது 3 மாதங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணாங்கன்னா அது சரியாயிடும். அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கு இடையில் தலைவலி வந்து வெறும் மூக்கடைப்பால் தான் வருதா இல்லை மைக்ரைன் மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கான்றதை பார்க்கணும். மைக்ரைனுக்கு வேறு மருத்துவ முறைகளை வேறு முறைகள் கொடுக்குறோம். அது இல்லாமல் தலைவலி இன்னொரு கண்டிஷன்லேயும் வரும், கழுத்து எலும்பு தேய்மானம். அந்த ஏஜ் வந்து அவங்க 15 சொன்னதால் கழுத்து எலும்பு தேய்மானம் இருந்தால் அந்த நமக்கு அந்த தலைவலி கண்டிப்பாக ரெக்கரண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும்.
சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவோம் அதை. அது கழுத்து எலும்பு ஒன்றுக்கு ஒன்று C7 ரெண்டு எலும்புகளுக்கு, ஏழு எலும்புகளுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சி அதனால் வந்து இரத்த நாளங்கள், இரத்த நரம்புகள்லாம் வந்து அழுத்தப்பட்டு அதனால் தலைவலி வரும், கழுத்து வலி வரும், இதெல்லாம் சேர்ந்தே வரும். அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டும் நாமும் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் எதுன்னு கண்டறிஞ்சு நல்லா கொடுக்கறதுக்கு, நல்ல சித்த மருத்துவர்கள் B.S.M.S, MD, சித்தா எல்லாம் படித்தவங்க நல்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்டேருந்து காமிச்சாங்கன்னா அவங்க ஊரில் இருக்கிற அந்த ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகினாலே போதும். இல்லை சப்போஸ் அங்கே அந்த அளவுக்கு இல்லை, அவங்களுக்கு தெரியலன்னா சென்னையில் நம்ம தலைமை மருத்துவமனைக்கு ஃபோன் செஞ்சு கேட்டு அதில் மருந்து அனுப்ப சொன்னாங்கனாலும் கொரியர்லேயும் நாங்கள் மருந்து அனுப்பி வைக்கிறோம், சாப்பிட்டு குணமடையலாம் மேடம். ஓகே ஃபைன். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், அது டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் கனகராஜ் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நாங்கள் வடலூர்லேருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கு தான் சார் மேடம். உங்கள் பேர், உங்கள் வயசு சார்? ஏறும்போது வலிக்க மாட்டேங்குது, இறங்கும் போது மடக்கி இறங்கும் போது பயங்கரமா வலிக்குது, ஒன்னும் தாக்க முடியல. பாதாம் பருப்பு, இஞ்சி பருப்பு, அந்த கொண்டக்கடலை இதெல்லாம் ஊற வச்சு நைட் ஊற வச்சு காலையில சாப்பிட்டு சொன்னாங்க. சரி, அதுவும் சாப்பிட்டு வர அப்படி இருந்தாலும் வலி. அப்புறம் மாத்திரை அதுக்கு என்ன மருத்துவம் மேற்கொண்டீங்க? அதுக்கு மகாத்மா காந்தி ஹாஸ்பிடல் போனா அவங்க எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. சரிங்க, சரி, சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அது சாப்பிட்டு இருந்தாலும் ஒன்னும் கேட்கல, சுத்தமா அது வந்து எதுவுமே கேட்க மாட்டேன்னு. அதனால அப்புறம் அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டு விட்டுட்டான். சரி, நீங்க ஒன்று வந்து இந்த நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை அணுகி மருத்துவம் மேற்கொள்ளலாமே, ஒரு ரெண்டு மாசம் அல்லது மூணு மாசத்துக்கு மருந்து கொடுப்பாங்க, நீங்க வந்து அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து உங்களுக்கு வயசு 65 சொன்னீங்களா சார்? 60. ஏதாவது படி ஏறாம சும்மா சாதாரணமா நடக்க முடியுதா உங்களால? சாதாரணமா நடக்க முடியுது மேடம். சாதாரணமா நடக்கும் போதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, மத்த படி ஏறும் போது கூட பிரச்சனை இல்ல, இறங்கும் போது வலி இருக்கு. இறங்கும் போது முட்டி மடக்கி இறங்கும் போது வலிக்குது, வலி இருக்கு. சரி, அது முட்டி தேய்மானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, நிறைய வலி இருக்கு. அப்புறமா ஒரு டாக்டர் கிட்ட போய் காட்டு, அவர் என்ன பண்ணு, உங்களுக்கு 60 வரைக்கும் இருங்க, அதுக்கப்புறம் ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நீங்க வந்து இந்த முட்டி வலிக்கு சாதாரணமாக ஒரு கஷாயங்கள் வீட்டில் செஞ்சு குடிக்கலாம். அது இல்லாமல் இந்த கலர்ச்சி பருப்புன்னு ஒரு பருப்பு இருக்கு, தெரியுங்களா? கலர்ச்சி பருப்பு, கலர்ச்சி விதை, கலர்ச்சி காயின்னு ஒரு காய் இருக்கு, அதை எடுத்து நீங்கள் ஓட்டை உடைச்சி அந்த பருப்பை மட்டும் எடுத்து தூள் செஞ்சு, அது கூட முட்டை வெள்ளைக்கரு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைக்கருவை அதோட சேர்த்து கலக்கி இந்த ரெண்டு முட்டி மேலேயும் 10 போடுங்க. முதல்ல எக்ஸ்டர்னல் 10 வந்து போட்டிங்கனாலே அந்த வலி குறையும், வீக்கம் குறையும், நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த நீரெல்லாம், அது முட்டியில் இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியில் வந்துடும், இழுத்துரும் அந்த பருப்பினுடைய ஒத்தடம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு கஷாயம் பண்ணி குடிக்கிறீங்களா வீட்டில்? மேடம், கஷாயம் வந்து என்ன பண்ணணும், இந்த அருகம்பில் இருக்கு இல்லைங்களா, அருகம்பில் ஒரு பிடி அருகம்பில் எடுத்துக்கோங்க, ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க, இந்த பறை அந்த
கருவாப்பட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லை அந்த மூணுத்தையும் ஒன்றா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு துளி ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டு கலந்து குடிங்க. அதுலேயே உங்களுக்கு அந்த இரத்த சுத்தி ஆகிறதுடைய ரத்தம் வந்து பிளட் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணணும் உங்களுக்கு. அதுக்குள்ளே மருந்துகள் உள்ளுக்கு வந்து சாப்பிடணும். அதுக்கு முதல்ல நீங்கள் வீட்டில் வந்து இந்த கஷாயத்தை செய்து சாப்பிடுங்க. நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனை அன்றைக்கி நீங்கள் மருந்து மருத்துவம் மேற்கொள்ளலாம் சார். அங்கே வர்மா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க, ஆயில் அப்ளிகேஷன் பண்ணி மேலே ஒத்தரம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இருக்குது, நல்லபடியாக குணம் கிடைக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், நம்ம மருத்துவர்கள் நல்ல மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்க சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? உடுமலையிலிருந்து பானு பேசுறோங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விமா? பொண்ணுக்குங்க. அவங்க வயசு? வயசு 18. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? அவங்களுக்கு யூரின் பாயில அரி பரிமா இருக்குங்க, அல்சர் அதிகமா. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பண்ணுது உங்க மகளுக்கு? அரிப்பு அதிகமா இருக்குங்க யூரின் பையில. சரி, அது இல்லாம அல்சர் அதிகமாயிடுச்சுங்க. சரி, யூரின் போற இடத்துல அரிப்பு இருக்கா? ஆமாங்க, யூரின் வர வழியில. சரி, வெள்ளப்பு அதிகமா இருக்கு, சைடு தொடைகளே அதிகமா இருக்கு. சரி, வெள்ளப்படுதாமா? வெள்ளப்படுது. இப்போ இந்த கண்டிஷன் வந்து யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பையில வந்து ஏதோ ஒரு நம்ம கழிவுகள், தேவையில்லாத கழிவுகள் அதிகமா தேங்கி இருந்தாலோ, இல்ல இன்ஃபெக்ஷன், எண்டோமெட்ரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க இத, இன்ஃபெக்ஷன் அதிகமா இருந்தாலோ இந்த மாதிரி அரிப்புகள் அதிகமா இருக்கும். அது இல்லாம நீர்ல வந்து யூரின் டெஸ்ட் எடுக்கணும், யூரின் கல்ச்சர் ஒன்னு எடுக்கணும். நீங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்களா ஏதாவது? எதுவுமே எடுக்கல. சரி, நீங்க அந்த வெள்ளப்படுறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? சரி, மென்சஸ் மாதாந்திர தீட்டு சரியா வருதா, கரெக்டா வருதாமா? சரி, பரவாயில்ல. இப்போ அவங்க வெயிட் எவ்வளவு இருக்காங்க? 45 kg. சரிம்மா, இப்போ அந்த கர்ப்பப்பையுடைய சுத்தப்படுத்துறதுக்கு முள்ள மருந்து கொடுத்தாலும் அந்த ஹீட்டு, பாடியோட ஹீட்டு, பித்தநாடி அதிகமாகி ஹீட் அதிகமானா உங்களுக்கு வெள்ளப்பாடு அதிகமாக இருக்கும். வெள்ளப்பாடு வெள்ளப்போக்கு அதிகமாக இருந்தாலே அந்த அரிப்பு சாதாரணமாக வரும், பெண்களுக்கு வரும். அதனால நீங்கள் அந்த வெள்ளைப்பாடு படுறதுக்கு நிறுத்தறதுக்குள்ளே மருத்துவத்தை மேற்கொள்ளணும். வீட்டில் சாப்பிட்றது பொருட்களில் வந்து உஷ்ணம், ரொம்ப காரம், புளிப்பு, உப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அது இல்லாமல் இந்த மாதுளம்பழம் தோல் இருக்கு இல்லைங்களா, மாதுளம்பழம் தோல், மாதுளம் பழத்தை வந்து உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு அந்த தோல் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அரிஞ்சு போட்டு அதை கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிங்கனாலே அந்த வெள்ளப்பாடு பாதி அளவுக்கு சரியாயிடுமா. அதுக்கப்புறம் சதாவரி லேகியம், சதாவரி கிழங்குன்னு ஒன்று இருக்குது, சதாவரி கிழங்கு, அது வந்து தமிழில் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமா, அந்த பொடியை வாங்கி ஒரு 1/2 teaspoon டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங், நைட்டில் ரெண்டு வேளையும் தண்ணிலேயோ அல்லது பசும் பால்லேயோ கலந்து குடிச்சிங்கனாலே அந்த வெள்ளப்போக்கு பாதி அளவுக்கு குறைஞ்சிரும். நீங்கள் இது போக நம்ம ஆர்ஜேஆர் மருத்துவமனை அணுகி அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 மாதத்தில் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். பாரம்பரிய மருத்துவம் அது, இல்லை மூலிகை மருத்துவமாக கொடுக்குறாங்க. எந்த அலர்ஜி, எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நல்லா குணமடையுமா, வந்து பாருங்க. நோ, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேர் சுகன்யா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சுகன்யா? சரி, சரி, சரிம்மா. இப்போ சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி சுகர், ஃபாஸ்டிங் அண்ட் பிபி ரெண்டுமே எடுத்திருக்கீங்களா? போஸ்ட்பரண்டல் சுகர் எடுத்திருக்கேன். எந்த அளவுமா இருக்குது?
சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து 160 மேல இருக்கு. 160 சாப்பிட்டதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல அதிகமா இருக்கு, 200 மேல இருக்கு. சரியா கேக்கு, சரியா கேக்கலமா நீங்க சொல்றது. சாப்பிட்ட பிறகு எவ்வளவு இருக்கு? 150 மேடம். 150 இருக்கு சாப்பிட்ட பிறகு. இப்போ நீங்கள் ஏதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்களாம்மா சுகருக்கு? ஆமாம். சரி, அது வந்து அண்டர் கண்ட்ரோல் பை மெடிக்கேஷன் அப்படின்றத தெரியுது. நீங்கள் உணவுலையும் கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் உடற்பயிற்சி நடக்க வாக்கிங் கொஞ்சம் நல்லா போகணுமா? வாக்கிங்லாம் போவீங்களா? வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் ஒரு 50 இருக்கும் மேடம். 50 kg. சரி, பீரியட்ஸ் ரெகுலராக வருதா உங்களுக்கு? சரி, இப்போது அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சுகர்ன்னும் போது உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம். அதாவது ஐஸ்கிரீம் இந்த மாதிரி இனிப்பு வகைகள் அதெல்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மெயினாக வந்து திரிஃபலா சூர்ணம் இருக்கு இல்லைங்களா, கடுக்காய் நெல்லிக்காய் தாஞ்சுகாய் மூணும் சேர்ந்த ஒரு திரிஃபலா சூர்ணம்ன்றதே வந்து ஓரளவுக்கு சுகருடைய ரத்தத்தில் சுகருடைய அளவை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும். அது மட்டுமே போதாது உங்கள் உடல் நிலை சரியாகிறதுக்கு. பக்கத்தில் இருக்க நம்ம RJR மருத்துவமனைக்கு வாங்க, அங்கே டயபெட்டீஸ்க்கு நல்ல மருந்துகள் நல்ல சிறப்பான மருத்துவம் மேற்கொண்டு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து அதை வாங்கி பயனடைங்கம்மா. இது போக உணவுலையும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க. நல்ல சத்தான ஆகாரமாக சாப்பிடுங்க. முட்டை வெள்ளைக்கரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ப்ரோட்டீன் அயன் ரிச் கண்டென்ட் எடுத்துக்கணுமா நீங்கள். அந்த யூரின் வந்து நீர் போகும்போது கடுப்பு இருக்காமா? இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீர் கடுப்பு இருக்கும் பொழுது நீங்கள் நெருஞ்சில் விதை வந்து பக்கத்தில் வந்து நம்ம கடையை நம்ம நாட்டு மருந்து கடையில் வந்து நெருஞ்சில் விதைன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. அது நீர் கடுப்பு இல்லாமல் நீர் போகுமே தவிர நீரை வந்து அதிகமாக பிரித்து எடுக்காது. அதனால் நீங்கள் வந்து அந்த விதையை வாங்கி கஷாயமாக செய்து சாப்பிட்லாம். நீர் கடுப்பு குறையும். காலில் வீக்கம் ஏதாவது இருக்கா? சரி, சரிம்மா. ஓகே, நீங்கள் இந்த மருந்து இந்த நம்ம RJR மருத்துவமனைக்கு வாங்க, நல்ல மருந்துகள் கொடுக்குறோம். நீங்கள் தொடர்ந்து ஒரு மருந்து வாங்கி சாப்பிடுங்கம்மா, சரியாயிடும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ அக்கா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் ராமநாதபுரத்துலேருந்து பேசுறேன்க்கா. என் நேம் வந்து ரோஸ்லின்க்கா. ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான்க்கா. உங்க வயசு? வயசு 25. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க? ஹலோ மேடம், சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. இல்ல மேடம், மென்சஸ் ப்ராப்ளம் வந்து மாசம் கரெக்டா மந்த்லி 3 டேஸ் தான் மேடம் வரும். சரி, ஆனா இந்த மாசம் வந்து 2 டேஸ் வந்து வந்துச்சு, ஆனா முன்ன மாதிரி வரல மேடம். சரி, லைட் லைட்டா வருது, நிக்கும் போது வரும் இல்ல மேடம், அந்த மாதிரியே வருது மேடம். சரிம்மா. அப்புறம் அது 3 நாள் முடிஞ்சிருச்சு, ஆனா 3 நாள் வந்துச்சு கம்மியா தான் வந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, வலது கால் முட்டி வலிக்குது மேடம். சரிம்மா, இப்போ நீங்க பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுத்துக்கிங்களாமா? இல்ல மேடம். ஹீமோகுளோபின் என்ன அளவுல இருக்குதுன்னு பார்க்கணும். ஹீமோகுளோபின் குறைஞ்சி ரத்தம் வந்து நமக்கு ரத்த சிவப்பணுக்கள் குறையும் பொழுது ப்ளீடிங் வந்து ரொம்ப கம்மியா தான் வரும். முதல்ல அது பேசிக் காரணம் அதுதான். அது போக நீங்க வந்து பிசிஓடி அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்றது ஏதாவது நீர்க்கட்டி ஓவரியில் வந்து நீர்க்கட்டி ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி விட்டு விட்டு பீரியட்ஸ் வந்து விட்டு வரும். 2 நாளைக்கு வரும், அப்புறம் வராதும் இருக்கும். 2 மாதத்துக்கு வராமல் இருக்கும். இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்கம்மா. இந்த மாதிரி வருதான்றதை நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணணும். அப்டமன் ஸ்கேன் ஒன்று எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் பக்கத்தில் நம்ம RJR மருத்துவமனைக்கு உங்கள் எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கனாலும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மருத்துவம் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் வந்து சாதாரணமாக நல்ல இரும்பு சத்து ப்ரோட்டீன் நல்லா ரிச் கண்டென்ட் அந்த அயன் கால்சியம் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கணும்மா. எடுத்துக்கும் பொழுது நான் சாதாரணமாக பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அப்படியே வரலன்னா நம்ம டாக்டர் அணுகி நீங்கள் மருத்துவம் மேற்கொள்ளலாமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? கொஞ்சம் தெளிவாக பேசலாம் சார், இது யாருக்கான கேள்வி? உங்க வயசு? சரியா நீங்க சொல்றது சரியா புரியல சார், கொஞ்சம் தெளிவா பேசுங்களேன்.
டாக்டர் எனக்கு இந்த நெஞ்சரிச்சல் ஜாஸ்தி இருக்கு. நெஞ்சரிச்சல் ஓகே. இதுல ஒரு 1.5 வருஷம் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டேன். சரிங்க. ஓகே. என்ன திரும்ப திரும்ப அது எண்டோஸ்கோபி வரது செக் பண்ணி பார்த்தோம். எண்டோஸ்கோபி செக் பண்ணல ஜிஆர்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். சரி. நான் அது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், இருந்தாலும் சரியாவே இல்லை. அது நமக்கு அந்த அதான் டாக்டர் என்ன எப்படி பண்ணலாம்னு தெரியல. உங்களுக்கு வயசு என்ன சார்? 21. சரி. சாப்பாடு உணவு வகைகள் வந்து அன்டைம் ஃபுட் அந்த மாதிரி நேரம் கடந்து சாப்பிடுவீங்களா? சாப்பாடு நான் சரியான டைம்ல சாப்பிடுறேன். மத்தியானம் 2 மணிக்குள்ள சாப்பிடுறேன், காலையில ஒரு 9:30 மணிக்குள்ள சாப்பிடுறேன், நைட்டும் ஒரு 9 மணிக்குள்ள சாப்பிடுறேன். சாப்பிட்ட உடனே வயித்துல எரிச்சல் வலி அப்படி ஏதாவது இருக்கா? வயித்துல இல்ல மேடம். ஆனா வந்துட்டு எதுக்கலி பிரச்சனை, நெஞ்சில வந்து ஃபுல்லா தொண்டை கரிப்பு இருக்க மாதிரி. சரி. எதுக்கலிக்கிற மாதிரி காரத்தன் மாதிரி இருக்க மாட்டோம். ஓகே ஓகே சார். நீங்க அப்டோமன் ஸ்கேன் ஏதாவது எடுத்துக்கிங்களா சார்? சிறப்பான மருத்துவம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும் சார். மூலிகை மருந்துகள்லேயே இந்த கல் இருந்தாலும், அந்த பித்தப்பை கல், சிறுநீரக கல் எது இருந்தாலுமே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அப்டமின் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து மருந்து கொடுப்போம். உணவுலையும் சில பொருட்கள், அதாவது எண்ணெயில் வறுத்தது பொரிச்சது இந்த மாதிரி புளிப்பான தயிர் அந்த மாதிரி ஒரு காரமான உணவுகள் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். மருத்துவ முறைகளை மேற்கொள்ளுங்க சார். ஒரு முறை ஒரு மாதத்துக்கு மருந்து கொடுப்போம். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வரும்பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அந்த எரிச்சல் ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு நெஞ்செரிச்சல் இதெல்லாம் அங்கே மட்டுப்படும். நீங்கள் 3 மாதம் தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வாங்க, நல்ல மருந்துகளாக பார்த்து கொடுக்குறோம். வாங்க சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? யாருக்கான கேள்வி ராஜேந்திரன்? எனக்கான கேள்வி. உங்க வயசு? 44 மேடம். ஓகே சார். உங்களோட சந்தேகம் என்ன சார்? மேடம் எனக்கு வாய்ஸ் கேள்வி ஓவர் ஸ்பீடா இருக்கு மேடம். சார் உங்க வாய்ஸ் கிளாரிட்டியா இல்ல சார். உங்களோட கேள்வியை திரும்ப கேட்க முடியுமா? ஹலோ மேடம். உங்க கேள்வி என்ன சார், திரும்ப கேளுங்க. உங்க வாய்ஸ் கிளாரிட்டி இல்ல, கொஞ்சம் நிதானமா பேசலாம். சரி மேடம். வயித்துல கேஸ் ஃபார்ம் ஆயிக்குது மேடம். ஓகே. வயித்துல அதிகப்படியான கேஸ் ஃபார்ம் ஆகுது. கேஸ் ஃபார்ம் ஆகுது. லெஃப்ட் சைடுல சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துது மேடம். சரிங்க. சரி. இப்போ நீங்க சாப்பிடுற சாப்பாடு சரியா ஜீரணமாகுதா சார்? அதுதான் இல்ல மேடம், அப்படியே பசத்தன்மையா போகுது மேடம். லெக்கின் போகும்போது பசத்தன்மையா போகுது. சரி. மோஷன் டெய்லி போயிடுவீங்களா? காலையில எழுந்திரிச்சு கொஞ்சம் சூடு பெரு பெரு தண்ணி குடிச்ச கூட கொஞ்சம் போகுது மேடம். கியூரா போற மாதிரி தெரியல மேடம். போற மாதிரி தெரியல. சரி. யூரின் எப்படி போகுது சார்? வரும்போது சளி வந்து துண்டு துண்டா வருதுங்க, வெள்ள வெள்ளையா துண்டு துண்டா வருது. சரி. அப்படி காரி துப்புனா அப்படி பீஸ் பீஸா வருது மேடம். சரி சரி. இருமல் சளி மூக்கு அடைப்பு அந்த மாதிரி தொல்லை ஏதாவது இருக்கா? சொல்லுவோம் சார். இதை வந்து நீங்க கேஸ் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதிகமாக பருப்பு சேர்த்துக்காதீங்க. அதிகமாக உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாதிரி வாயு பதார்த்தங்களை குறைச்சிருங்க. புளிப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது. இது இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து நார்மல் ஃபுட்டு, காரம் புளிப்பு கம்மியாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கலாம். நிறைய காய்கறி பழங்கள் சேர்த்துக்குங்க. புளிப்பான பழங்கள் சாப்பிடாதீங்க. இது இல்லாமல் நம்ம அல்சர் குள்ளிய ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கணும். கேஸ் குறையிறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் நல்ல சிறப்பான மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் மருத்துவமனையை வந்து அணுகி ஆலோசனை கேட்டிங்கன்னா அவங்க ஆலோசனையும் வழங்கி மருந்தும் வழங்குவாங்க சார். 1 மாதம் அல்லது 2 மாதம் நீங்கள் மருந்து சாப்பிடும் போதே கம்ப்ளீட்டாக கியூர் ஆக சான்சஸ் இருக்குது. வாங்க வந்து பாருங்கள் சார். ஓகே.
நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் நூறு ஜகாங்க. ஓகே நூறு ஜகான், இது யாருக்கான கேள்வி? எனக்காக கேக்குறேங்க. உங்க வயசுமா? என் வயசு 52ங்க. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஆ சரி, சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு நைட் சரியா தூக்கமே வரலைங்க, கண்ணெல்லாம் வீங்கிது. சரிம்மா சொல்லுங்க. சரிம்மா இப்போ நீங்க தூக்கம் வருது இல்லைங்க நிக்க முடியாது இல்ல சரி சரிம்மா இப்போ நீங்க தூக்கம் வருது இல்லன்றது மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமா வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காமா கால் வலி இருக்குதுங்க எங்கேயும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கூட நிக்க முடியாது இல்ல சரி சரிம்மா இப்போ நீங்க தூக்கம் வரலன்றது வந்து நீங்க லேட் நைட்டா படுக்க போவீங்களா இல்ல சீக்கிரமா படுத்துறீங்களா சாப்பிட்ட உடனே படுத்துருவீங்களா சரிம்மா இப்போ அந்த கால் வலின்றது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம்மா, கால் முட்டு தேய்மானத்தால் வர்ற வலி ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு. அதுக்கு வந்து நீங்கள் கால்சியம், அதாவது கால்சியம் சம்மந்தப்பட்ட சாப்பாடு வகைகள் நிறைய சேர்த்துக்கணும். பால் நீங்கள் சாப்பிட்ற பழக்கம் உண்டா? பால் சாப்பிட்றது இல்லைங்க, பாலெல்லாம் சாப்பிட்றது இல்லை, பால் குடிக்கிறது இல்லை. சரி சரிம்மா, நீங்கள் சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ள காய்கறி கீரை பழங்கள்லாம் எடுத்துக்கோங்கம்மா. கீரை வகைகளில் நல்ல சுண்ணாம்பு சத்து இருக்கும், அதனால கால்சியம் ஃபுட்டு நிறைய எடுங்க. அது இல்லாமல் இந்த தலை தூக்கம் வர்றதுலன்றது, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் உண்டாமா? அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்களா? சரிம்மா சரிம்மா, நீங்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் பொழுது என்ன எண்ணெய், வெறும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களா? சரி, அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க. நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து இந்த கால் வலிக்குள்ள மருந்துகள்லாம் சரியா எடுத்துக்கோங்கம்மா. மோஷன் யூரின்ஸ் டைட்டா இல்லாம பாத்துக்கோங்க. நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. வந்து பாருங்கம்மா, ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க. ஓகேம்மா, டாக்டர் வந்து நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த மெடிசன்ஸ் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் டாக்டர். வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி, வணக்கம். நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கட்டி கட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.